ஹலோ ட்ரேடர்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஃபோரெக்ஸ் தமிழ் டாட் காம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 19th. இன்னைக்கு வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் இந்தியன் மார்க்கெட்டுடைய இண்டெக்ஸ் ஓப்பனிங்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஆக்சுவலாக ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ஏரியாலே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணி சாலிடான ஒரு செல்லிங் ப்ரெஷரில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு நிஃப்டி 50. ஸோ கரஸ்பாண்டிங்லி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கு. ஸோ ஹரிசாண்டலாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஏரியா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ள செல்லிங் ப்ரெஷரில் ட்ரெண்ட் லைனில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு கீழே. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவை பிரேக் பண்ணுறதா இல்லை கொஞ்சம் பவுன்ஸ் பேக் கொடுக்குதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் எஸ்டர்டேவும் சரி இன்றைக்கும் சரி மார்க்கெட்டில் வந்து எனஃப் மூமெண்ட் இல்லை, லிக்விடிட்டி இல்லை நம்மளுக்கு. ஸோ இங்கே பார்ப்போம். ஸோ இது வந்து நேற்று எஸ்டர்டே மார்க்கெட், இது மண்டேயோட மார்க்கெட்டு. ஸோ மண்டேயோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓப்பன் ஆகிட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மறுபடியும் திரும்ப அதே ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான எனஃப் பவர் வந்து இங்கே மார்க்கெட்டில் இல்லை. எகெயின் வந்து திரும்ப ஒரு கன்சல்டேட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே திரும்ப இந்த சப்போர்ட் ஜோன்கே வந்துச்சு. சப்போர்ட் அப்படின்றது இந்த ஏரியா மட்டும் கிடையாது, இதுவும் சேர்த்து தான், இது எல்லா ஏரியாவுமே சப்போர்ட் ஏரியா தான். ஸோ இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்எஸ்சி இந்தியாவில் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டாப் 5 கெய்னர்ஸ் பார்க்கலாம் யாருன்ட்டு. ஸோ பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஃபினான்ஸு, மோஸ்ட்லி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் ஒரு 1% க்ரோத் கொடுத்துருக்காங்க, பஜாஜ் ஆட்டோ அண்ட் பஜாஜ் ஃபினான்ஸு. ஸோ டாப் லூசர்ஸ் தான் வந்து இன்றைக்கி பிபிசிஎல், டிசிஎஸ், சிப்லா, ஸோ நெஸ்லே இந்தியா, டாக்டர் ரெட்டி. என்ன ரீசன்னா வந்து உங்களுக்கு நிஃப்டி 50 ஃபால் டவுன் ஆகிட்டுருக்கு. லைக் பேங்க் நிஃப்டி மாதிரி இல்லாமல் நிஃப்டி 50 வந்து உங்களுக்கு சிவியர் ஃபால் டவுனில் இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால் வந்து நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்கும். ஸோ செல்லிங் ப்ரெஷரில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் நம்ம. ஆனால் நம்ம புட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குன்னா செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் தானே நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் பிபிசிஎல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பிபிசிஎல் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலேருந்து மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலேருந்து தான் மார்க்கெட் கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த இடம் பாருங்க. ஸோ இந்த சப்போர்ட்டில் இருக்க மார்க்கெட்டு இந்த லிக்யூரிட்டி ஏரியாவை கிராப் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த ஏரியாவிலேருந்து. ஸோ பிபிசிஎல் நெக்ஸ்ட் வந்து டிசிஎஸ் பார்த்துடலாம். டிசிஎஸ் வந்து ஒரு கேப் டவுனில் இருக்குது, ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் ட்ரெண்டில் இருக்குது டிசிஎஸ்க்கு. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். ஹையர் டைம் ஃப்ரேமில் இந்த சப்போர்ட் ஏரியாவில் இருக்குது உங்களுக்கு டிசிஎஸ். மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் ரீச் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கு மார்க்கெட் டிசிஎஸ்ஸு. இங்கே இருக்கு அதோடைய மெயின் ஏரியா, இங்கே இருக்கு. லைக் இன்னும் ஒரு 0.5% அந்த மாதிரி ஃபால் இருக்கும். ஆல்மோஸ்ட் 1% கிட்ட ஃபால் இருக்கு, இன்னும் பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம். தென்
சிப்லாவும் 3% ஃபால் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட். சிப்ல பாருங்க, ஸோ மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ ஓப்பன் ஆனதுலேருந்தே ஒரு டிராஸ்டிக்கான ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. சிப்லா வந்து ஒரு ஃபார்மா கம்பெனி இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் தான் மார்க்கெட் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் போய் பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஹையர் டைம் ஃப்ரேம் படி மார்க்கெட் வந்து சப்போர்ட்ல தான் இருக்கு. இந்த இடமே ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் தான் ஹையர் டைம் ஃப்ரேம் தான். தென் இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அது ஆல்ரெடி நம்ம ஜோன் டிராப் பண்ணியிருக்கோம் இங்கே வரைக்கும். தென் வந்து நெஸ்ட்லே இந்தியா பார்க்கலாம். நெஸ்ட்லே இந்தியா வந்து எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் கம்பெனி இது. ஸோ இதோட ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் எஸ் இதுவும் ஆக்சுவலாக ஒரு சப்போர்ட் ஏரியாவில் தான் இருக்கு. ட்ராவல் பண்ணி மார்க்கெட்டு ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இங்கேருந்து திரும்ப இதே ஏரியாவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக்கர் பிளாக் கிரியேட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன், இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு மார்க்கெட் வந்து இங்கிருந்து இதே ஜோனுக்கு வந்து டிராவல் பண்ணி திரும்ப ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு டைம் ஃப்ரேம் வந்து லோயர் ஹை எல்லாம் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப இதே இடத்துக்கு வந்து மேலே வந்து ஒரு சின்ன கன்சல்டேட் பண்ணியிருக்கு பாருங்க. மறுபடியும் இதே ஏரியாவுக்கு வரும்போது இந்த இடம் வந்து உங்களுக்கு மார்க்கெட் இங்கேருந்து ட்ராவல் ஆகி மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி வரும்போது உங்களுக்கு இந்த இடம் டிபியாக வைக்கணும், டார்கெட்டாக வைக்கணும் இந்த இடம். ஸோ இதுக்கெல்லாம் நேம்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் இது. இது வந்து பாத்தீங்கன்னா பை சைட் லிக்விடிட்டி.
இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஏரியாவில் இருக்கிறது வந்து ஒரு செல் சைட் கார்ட் லிக்விடிட்டி ஏரியா. செல் சைட் லிக்விடிட்டி இப்போ வந்து நம்ம ஒரு ஹைலைட் பண்ணுற இடம் என்னென்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸ் எங்கன்னா இந்த பர்டிகுலர் கேண்டல். ஓகேவா, ஸோ இந்த பர்டிகுலர் கேண்டலில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து இது வந்து ஒரு பிரேக்கர் பிளாக்காக ஆக்ட் ஆகி இந்த ஏரியா மீட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு பை ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம் இந்த இடத்துல. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட் இல்லையா, கோ லாங் இந்த ஏரியாவில். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணும்போது மார்க்கெட் வந்து உங்களுக்கு டைரக்ஷன் வந்து இங்கேருந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய இந்த பை சைட் லிக்யூரிட்டி ஏரியாவை வந்து மார்க்கெட் போய் ரீச் ஆகும் போது உங்கள் டார்கெட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். ஓகேவா, ஸோ ஏன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இது வந்து நான் ஒரு டைம் ஃப்ரேம் லோயர் டைம் ஃப்ரேமில் காமிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ கிளியராக இருக்கா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸு ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்ட் கிடச்சிருக்கு. இந்த அப் ட்ரெண்டு கூட நம்ம வந்து சேனல் வந்து இங்கே மிட்டிகேட் பண்ணிக்கலாம். நம்ம நான் ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு பேட்டர்ன் இருக்கும், லோயர் டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் கிளியராக வந்து அந்த பேட்டர்னுடைய ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து நீங்கள் ப்ராப்பரான ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும், இங்கே வந்து சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டை நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணி நீங்கள் வந்து சார்ட் பேட்டர்ன்ஸு அதோடைய பிஹேவியர்ஸ்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்ன, எதனால் நம்ம இந்த இடத்துல கோ லாங் போகிறோம், லாங் போனோடனே வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து இமீடியட்டாக பாருங்கள் உங்களுக்கு வந்து அதோடைய பவர் எப்படி கிடைச்சிருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கேண்டில்ஸில் பை ஆகாமல் நல்ல ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட் வந்து கிடைக்கிற பவர் வந்து உங்களுக்கு ட்ராமாட்டிக்கலாக இருக்கும். ஸோ அதுக்கான டார்கெட் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ட்ராவல் ஆகிடும். ஸோ எகெயின் வந்து இந்த இடம் வந்து ஒரு ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் இது. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இந்த ஆரோவை. இப்போ எகெயின் மார்க்கெட் என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா, நான் வந்து ஒரு பாத் ட்ரா பண்ணுறேன். ஸோ எகெயின் வந்து மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு
ஸோ ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு மார்க்கெட் திரும்ப வந்து இங்கே சேம் பிளாக்லேயே லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக கீழே வந்துருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நீங்க வந்து ஒரு ஒரு சார்ட்டை வந்து கிளாசிஃபை பண்ணி டிரா பண்றதுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து டெய்லி வந்து ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு எஜுகேஷனல் வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய செஷன்ஸ்ல பார்ப்போம் நம்ம. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் வந்து லேர்ன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சார்ட் பேட்டர்னை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து நீங்கள் உங்களுக்கு அது எப்படி பார்த்தோன்னே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னா, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகியிருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்த்தோன்னே சார்ட்டை ஓகே இது வந்து வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு, ஸோ இதிலுடைய பிரேக் அவுட் கிடச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு, எகெயின் வந்து ஒரு ட்ரெண்ட் ஃபார்மேஷன் ஆகிருக்கு, மறுபடியும் ஒரு சின்ன பை சைட் லிக்விடிட்டிக்கும் செல் சைட் லிக்விடிட்டிக்கும் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ரேஞ்சிங் கொடுத்துருக்கு, ஐ மீன் அக்யூமுலேஷன் ரீடிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி நிறையா ஃபேஸஸ் இருக்குது ஃபேஸஸ் ஆஃப் த மார்க்கெட்டில். ஸோ உங்களுக்கு வந்து அது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் வந்து திரும்ப இதே ஏரியாக்கே வந்திருக்கு. அப்போ பிரேக்கர் ட்ராப் உங்களுக்கு ட்ரிகர் ஆகும்போது மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவிலேருந்து பை ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சார்ட்ஸை பார்த்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகியிருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இது வரும்னு வச்சுக்கோங்களேன். பிபிசிஎல் பார்த்தாச்சு, டிசிஎஸ் பார்த்தாச்சு, சிப்லா பார்த்தாச்சு, நெஸ்லி இந்தியா. ஓகே, அடுத்தது டாக்டர் ரெட்டி பார்க்கலாம். ஓகே, டாக்டர் ரெட்டி சார். மார்க்கெட் இன்னைக்கு 915 ஓப்பன் ஆனதுலேருந்தே வந்து ஒரு சிவியரான ஃபில்லிங்லேயே தான் இருக்காங்க. இந்த சப்போர்ட் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் இது வந்து நம்ம வெரிஃபை பண்ணி பார்ப்போம். ஹையர் டைம் ஃப்ரேமில் இது வந்து ஒரு ஒரு பெரிய சப்போர்ட் ஏரியா இந்த ஏரியா. ஸோ மார்க்கெட் இப்போ நம்ம எந்த பொசிஷன்ஸுமே எடுக்கக்கூடாது. ஸோ இந்த சப்போர்ட் ஏரியாவிலேருந்து மார்க்கெட் வெளியே வர வரைக்கும் எந்த ட்ரேடுமே எடுக்கக்கூடாது. மேலே இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் கூட நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் வைஸ் நீங்கள் எந்த விதமான லாங் ஸ்விங் பொசிஷன்ஸ் எதுவும் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது இங்கே வந்து ஒரு மல்டிபிள் பவுன்சஸ் இருக்குது, இங்கே வந்து ஒரு மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது இந்த ஏரியாவில். காமனாகவே எடுத்துக்கலாம். ஓகே, பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்து வந்துடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டி வந்து இங்கே கீழே வந்து, சாரி, HDFC பேங்க் வந்து இங்கே கீழே சப்போர்ட் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக அது ரீச் ஆகிருக்கு இந்த சப்போர்ட்டு. இந்த இடத்துல நான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறேன், நான் பை சைட் லிக்விடிட்டி ஏரியா. பேங்க் நிஃப்டி அதே ஏரியாவில் தான் இருக்கு. இன்னும் மார்க்கெட் வந்து உங்களுக்கு பை சைட் டிராவல் ஆகும்.
நிஃப்டி வந்து கண்டினியூஸாக ஃபவுல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இன்னும் அந்த சப்போர்ட்லேயே தான் இருக்கு நிஃப்டி. ஸோ நிஃப்டி வந்து இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ நிஃப்டியில் கூட நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் எடுக்கலாம். ஒரு ஷார்ப் செல்லிங்கில் இருக்கு நிஃப்டியும் பார்க்கலாம். இந்த மேஜர் ஜோன் வந்து இன்னைக்கு இன்னைக்குடைய லோ தாண்டி மார்க்கெட் ட்ராவல் ஆகுதான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம. இன்னைக்குடைய லோ லெவல் பிரேக் பண்ணி போகுதா மார்க்கெட் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். வாட் ஹேப்பன் இஃப் நாட், சப்போஸ் மார்க்கெட் வந்து இன்னைக்கு இந்த லோ லெவலை பிரேக் பண்ணல அப்படின்னா எகெயின் வந்து மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளேயே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து எகெயின் திரும்ப இந்த லெவலை பிரேக் பண்ணலைன்னா மார்க்கெட் திரும்ப இதே ஜோனுக்குள்ளே வரதுக்கான சான்சஸ் வந்து ஹைலி பாசிபிள் இருக்கு. ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ் ரேஞ்சுக்குள்ள வந்திருக்கான்னு பார்க்கலாம். பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஓகே பாசிட்டிவ் சைட் நம்ம என்ன பார்க்கல, ஐ மீன் கெய்னர் சைட் பார்க்கல இன்னும். மார்க்கெட் இன்னைக்கு 9:15 ஓபன் ஆனதுலேருந்து ஒரு 1% வந்து பாசிட்டிவான மூமெண்ட் கொடுத்துருக்காங்க பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு டார்கெட் கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன் மார்ச் ஃப்ரைடே March 15th. ஸோ அந்த டார்கெட் கூட ரீச் ஆகிருக்கு போல. ஓகே நோ ப்ராப்ளம், ஃபைன், தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் இருக்கிறது இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு ப்ராப்பரான பவர்ஃபுல் பிரேக் அவுட்டாக இருந்தால் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டுக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகும். ஐ மீன் இந்த ட்ரெண்டுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகும். எனக்கு மறுபடியும் எனார்மஸான மறுபடியும் பொட்டென்ஷியலான ஒரு பிரேக் அவுட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். போதும், மார்க்கெட்டில் வந்து வேறு எதுவும் இன்றைக்கி பெரிய மூமெண்ட் இல்லை. ஸோ நிஃப்டி 50 வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சைடில் மூவ்மெண்ட் ஆனால் தான் மறுபடியும் அதோடைய கரஸ்பாண்டிங்கில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி எல்லாமே பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நிஃப்டி 50க்குள்ள இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகும். ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த செஷன் இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ நெஸ்லே இந்தியா சார்ட் நான் திரும்ப உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இதில் வந்து ஒரு பேட்டர்ன் ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு எகெயின் திரும்ப ஒரு ரீகால் பண்ணுறதுக்காக. ஸோ இது நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட நீங்கள் இந்த பேட்டர்னை பொறுமையாக நீங்கள் எகெயின் அண்ட் எகெயின் பார்க்கும்போது கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக வந்து ஐடியா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.